உலக சொந்தங்கள் அனைவருக்கும் அறம் தொலைக்காட்சி மற்றும் அறம் மக்கள் நலச்சங்கத்தின் சார்பாக வணக்கங்கள். கொரோனா வைரஸ் என்னும் ஒரு வைரஸ் நோய் தற்போது மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. எனவே அந்த பாதிப்புகளிலிருந்து விடுபடுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது, எப்படிப்பட்ட மருத்துவங்கள் இருக்கிறது என்பதை மக்களுடைய நலனுக்காக அறம் தொலைக்காட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த கொரோனா வைரஸ் பற்றி மாண்புமிகு அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் கடந்த 7 மணி நேரங்களுக்கு முன்பாக ஒரு காணொளி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த காணொளியில் கொரோனா வைரஸ் எப்படி மக்களை பாதிக்கிறது என்பதை பற்றியும் மற்றும் அதற்கான மருத்துவ முறைகள் பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே உலக சொந்தங்கள் மட்டுமல்லாது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக முன்னெச்சரிக்கையான நடவடிக்கையில் ஈடுபடுங்கள். தேவையற்ற பொருட்களை தவிர்த்துவிட்டு தேவை உள்ளதை மட்டுமே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும், மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்காக மக்கள் நலனுக்காக அறம் தொலைக்காட்சி சார்பாகவும் மற்றும் அறம் மக்கள் நல சங்கம் சார்பாகவும் மதுரை மலைச்சாமி சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கங்களும் அன்பு நிறைந்த அந்த வைரஸிலிருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு சிகிச்சையை மற்றும் ஒரு முன்னெச்சரிக்கையை ஊக்குவிப்பதற்காக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கங்க. கம்யூனிகபிள் டிசீஸான இந்த கொரோனா வைரஸ் குறித்து தமிழகத்தில் பொதுமக்களுக்கு பதட்டமோ பீதியோ பயமோ வேண்டான்றது நான் போட கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் இது வந்து ஒரு தொற்று நோய், கண்டீஜியஸ் டிசீஸ், ஏர்பான் மூலமாக இருமுறப்ப தும்முறப்ப பரவக்கூடிய, மனிதன் டு மனிதன் பரவக்கூடிய நோய் அப்படின்ற காரணத்தினால நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அலட்சியப்படுத்திடக்கூடாது. காரணம் அண்டை நாடுகளில் இருக்குது, இப்போ அண்டை மாநிலத்திலையும் ஒரு கேஸ் இருக்குது. அதனால் நம்முடைய சுகாதாரத்துறை தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் ப்ரிப்பேர்னஸ் அலர்ட்னஸ்ஸை நம்ம ரொம்ப பக்காவாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஐசோலேஷன் வார்ட்ஸ்லாம் நம்ம பக்காவாக ரெடி பண்ணிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் புனேக்கு அப்புறம், புனேயில் இருக்கக்கூடிய என்ஐவி அந்த வைரலஜி லேபுக்கு அப்புறம், சென்னையில் கிண்டி கிங் இன்ஸ்டியூட்டில் இன்றையிலிருந்து வந்து அந்த சாம்பிளை, பிளட் சாம்பிள் அண்ட் த்ரோட் சாம்பிளை டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபெசிலிட்டியை நம்ம வந்து இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்கிறோம். இருந்தாலும் கூட பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். தேவையில்லாத ரூமர்ஸை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் பொது இடங்களில் நம்ம போயிட்டு வீடு திரும்புகிறப்ப, அதாவது ஹாஸ்பிட்டல், பஸ்ஸு, தேர், திருவிழா, கோயில், ஷாப்பிங்கு இது மாதிரியான இடங்களுக்கு போயிட்டு வீடு திரும்புகிறப்ப நம்ம நல்லா வந்து நம்ம கைகளை சோப்பு திரவம் போட்டு முழுமையாக கழுவுறப்ப நம்ம இந்த ஸ்ப்ரெட்டை தவிர்க்கலாம். 20% வந்து ஓரல் ஸ்ப்ரெட்டுங்க, இருமுறப்ப தும்முறப்ப வருது. 80% வந்து ஒருவர் இருமுன தும்முன அந்த இடத்த நம்ம தொடுறப்ப, அந்த பொருட்களை பயன்படுத்துகிறப்ப, காண்டக்ட் நேரடியான தொடர்பு இருக்கிறப்ப அந்த ஸ்ப்ரெட் வருதுங்க. ஸோ இதை நம்ம தவிர்க்கலாம். அதனால் பதட்டமும் பீதியே தேவையில்லை. அரசு எல்லா நடவடிக்கையும் எடுத்து வருகிறது என்பதை நான் உங்களோட ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். சைனாவிலிருந்து வர்றவங்க எல்லாரையுமே நம்ம வந்து குவாரண்டைன் சொல்லுவோம். அவங்கள அவங்க வீடுகளில் பொது சுகாதாரத்துறையினர், மருத்துவர்கள் நேரடியாக கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. வர்றவங்க எல்லாருக்குமே கொரோனா வைரஸ் அப்படின்ற அந்த பார்வையும் வேண்டாம். அதே நேரத்தில் இந்த மாதிரியான நேரங்களில் நம்ம டிராவல் பண்ணுறது, அதாவது சைனா உள்ளிட்ட நாடுகளுக்கு நம்ம டிராவல் பண்ணுற விஷயங்களை நம்ம தவிர்க்கணும்னு நான் போட கேட்டுக்கிறேன்.